ரஞ்சி டிராஃபி அரையிறுதி போட்டியில் மும்பை அணிக்கு எதிராக களமிறங்கிய தமிழ்நாடு அணி நாற்பத்தி ரெண்டு ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வருகிறது நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஆடப்பட்ட மோசமான கிரிக்கெட் என்று ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இந்திய அணி முப்பத்தி ஆறு ரன்களுக்கு சுருண்டது குறித்து கேப்டன் விராட் கோலி பேசிய வார்த்தைகள் இது கிட்டத்தட்ட தமிழ்நாடு அணிக்கு ரஞ்சி டிராஃபி அரையிறுதியில் இதேபோன்று சம்பவம் நடந்துள்ளது ஏழு ஆண்டுகளுக்கு பின் தமிழ்நாடு அணி ரஞ்சி டிராஃபி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது அதிலும் நடப்பு சாம்பியனான சௌராஷ்ட்ரா அணியை வீழ்த்திவிட்டு கெத்தாக அரையிறுதிக்குள் கால் பதித்தது தமிழ்நாடு அணி இதன் காரணமாக நட்சத்திர வீரர்களான சாய் சுதர்சன் வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டோரும் தமிழ்நாடு அணிக்கு திரும்பினர் அரையிறுதியில் வலிமை வாய்ந்த மும்பை அணியை எதிர்கொள்ள தமிழ்நாடு அணியும் சிறப்பாக தயாராகியது இதையடுத்து டாஸ் வென்ற தமிழ்நாடு அணி கேப்டன் சாய் கிஷோர் பேட்டிங்கை தேர்வு செய்தார் முதல் இன்னிங்ஸில் நானூற்றி ஐம்பது ரன்களையாவது தமிழ்நாடு அணி எடுத்தால் மட்டுமே ரோடு பிச்சான மும்பை மைதானத்தில் தப்பிக்க முடியும் என்று பார்க்கப்பட்டது இந்த நிலையில் தமிழ்நாடு அணியின் தொடக்க வீரர்களாக சாய் சுதர்சன் ஜெகதீசன் கூட்டணி களமிறங்கியது மும்பை அணியில் சதுல் தாக்கூர் முதல் ஓவரை வீசினார் அந்த ஓவரின் நாலாவது பந்திலேயே சாய் சுதர்சன் டக் அவுட் ஆகி வெளியேற தொடர்ந்து மோஹித் அஸ்வதி பந்துவீச்சில் ஜெகதீசன் நாலு ரன்களும் துஷார் தேஷ்பாண்டே வீசிய ஓவரில் பிரதோஷ் பால் மற்றும் கேப்டன் சாய் கிஷோர் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து வெளியேறினர் பின்னர் வந்த அனுபவ வீரர் பாபா இந்திரஜித்தும் பதினோரு ரன்களிலும் ஆட்டமிழக்க தமிழ்நாடு அணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்குள் நாற்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்து ஐந்து விக்கெட்டுகளை இழந்தது இதனால் விஜய் சங்கர் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோரின் ஆட்டத்தை நம்பியே தமிழ்நாடு அணி உள்ளது ஏழு ஆண்டுகளுக்கு பின் அரையிறுதி சுற்றில் ஆடி வரும் தமிழ்நாடு அணி சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது ரசிகர்களுக்கிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு அணி வெற்றி பெற வேண்டுமென்றால் அசாத்தியமான ஆட்டத்தை வீரர்கள் வெளிப்படுத்தியாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க